ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவில் விருந்து நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி என்ன ஃபெசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொலுக்கட்டை தான் போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடிக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நனிமல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா ரைஸு இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி தான் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா கலஞ்சிட்டு இந்த மாதிரி வடியில் போட்டு வடிச்சுருங்க தண்ணி நல்லா சுத்தமாக வடியட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி வடிஞ்சிடும் ரொம்ப காய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா தண்ணி வடியட்டும் வடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அவங்களால ஜாரில் பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்குது நல்லாவே நைஸாக அறப்பட்டிருக்கு பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ஈரமாக இருக்கிற அரிசி தான் சேர்த்தோம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாகவும் வரும் நம்மளுக்கு இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பில் தான் வந்து மாவு ஒரு கப்பு போட போகிறேன் அதில் அதே கப்பில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பாகு பாகில் நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு வந்துடலாம் பொடி வெள்ளமாக இருந்தால் பரவாயில்ல இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால நான் சுடுதண்ணியில் போட்டு கரைச்சிக்கிறேன் ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கரையிறக்காக இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் கப்பு ஒரு கப்புக்கு வந்து நான் முக்கால் கப்பு வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன் கப்புக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கரையட்டும் கரஞ்சளவு கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் எந்த கப்பில் வந்து தண்ணி சேர்த்தனோ அதே கப்பில் தான் ஒரு கப்பு மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் கட்டி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டாவது வந்து பெசையிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஆறுன வர கூட நம்ம பிசஞ்சிக்கலாம் அது அந்த அளவுக்கு இருக்காது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போறனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லாவே தண்ணி பூரா ட்ரை ஆகிடும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு பாருங்கள் ஒரு பதம் வந்துருச்சு இப்போ நம்ம சிறப்பை சேர்த்துக்கலாம் சுகர் சிறப்பை தூசிது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வடிச்சிருக்கேன் நான் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தட்டி கூட சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ சேர்க்காட்டி நம்ம அரிசி அரைச்சோல்ல அது கூட கூட நீங்கள் ரெண்டு இல்லை மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டினோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஆயிரும் இப்போ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டான பதத்தில் இருக்குது ஆறுனா ஒரு நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஆறட்டும் வெது வெதுப்பாக இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கடாயில் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நெய்யில் நல்லா வறுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய தேங்காய் துருவல் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாம் இதை மாவில் சேர்த்துட்டு நம்ம உருட்டி பிடிச்சி நம்ம நார்மலாக வேக வைப்போம்லாம் அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்க வேண்டியது தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி பிடிக்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் தேங்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகிடாது மிதமான சூடு வரைக்கும் நம்ம வந்து உருட்டி பிடிக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது ஒரு பத்து நிமிஷம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு உருட்டி பிடிக்கிற அளவு கரெக்டாகிடும் இப்போ இதில் நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் தடவிக்கலாம் இட்லி பாத்திர தட்டில் தடவிட்டு நம்ம இப்போ உருட்டி பிடிக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆரிச்சு சூடு இருக்குது அதுக்குன்னு ரொம்ப ஆற விட வேண்டாம் ஒரு அளவுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கையில் இந்த மாதிரி நம்ம உருட்டி கொளக்கட்ட மாதிரி பிடிச்சிட வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம சேர்த்து பிடிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு உருண்டையாக வேணும்னா உருட்டியாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தட்டையாக வேணும்னா கொலக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க வேண்டியதாக சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ